ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்லாம் வலைக்கும். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம பிரெட் அல்வா எப்படி செய்யலாம் அப்படின்றது தான் பார்க்க போகிறோம். என்னோட சேனல் நீங்கள் இப்போ புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே நோட்டிஃபிகேஷன் வரும். இந்த பிரெட் அல்வா ரொம்ப ஈஸியாக செய்யலாம். வாங்க எப்படி செய்யலான்றதை பார்த்துடலாம். பிரெட் அல்வா பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம ஒரு பேன் எடுத்துக்கலாம். பேனில் இந்த மாதிரி நெய்யை ஆட் பண்ணிக்கலாம். நெய் கொஞ்சமாக ஆட் பண்ணால் போதும். அப்புறம் அதில் உடச்சி வச்சுருக்கிற முந்திரி பருப்பை ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். மீடியம் ஃப்ளேம்லேயே ஹீட் வச்சுக்கோங்க. இந்த மாதிரி லைட் ப்ரௌன் ஆனதுக்கப்புறம் மாற்றி வச்சுக்கலாம். அப்புறம் இந்த மாதிரி ப்ரெட்டை நல்லா பொடி பண்ணி வச்சுக்கோங்க. பொடி பண்ணி வச்ச ப்ரெட்டை நான் ஒரு 8 பிரெட் எடுத்துருக்கேன். 8 பிரெட்டை இந்த மாதிரி பொடி பண்ணி வச்சுருக்கிறேன். அதை அதே நெய்யில் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா ப்ரௌன் ஆகிற வரைக்கும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. ஹீட் எப்போவுமே மீடியமில் வச்சுக்கோங்க, இல்லைன்னா கரிஞ்சிரும். ஸோ நம்ம வந்து மீடியமில் வச்சுட்டு ஃப்ரை பண்ணோம் அப்படின்னா தான் நல்லா சூப்பராக இந்த மாதிரி வரும். இந்த மாதிரி வந்ததுக்கப்புறம் நாம் எடுத்து மாற்றி வச்சிடலாம். அப்புறம் பேனில் சுகர் ஆட் பண்ணிக்கலாம். சுகர் ஆட் பண்ணதுக்கப்புறம் தேவையான அளவு தண்ணியும் ஊற்றிக்கலாம். தண்ணி ஊற்றினதுக்கப்புறம் நாம் ஏலக்காய் ஆட் பண்ணணும். ஏலக்காய் நான் ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கிறேன். தண்ணி வந்து நீங்கள் ரொம்ப ஆட் பண்ணணும்னு தேவையில்லை. எந்த பவுலில் நீங்கள் வந்து சுகர் ஆட் பண்ணியிருக்கீங்களோ அதே பவுலில் 1.5 கப் அளவு தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. அதே கரெக்டாக இருக்கும். ஏலக்காய் போட்டு நல்லா கலந்து விட்டதுக்கப்புறம் தண்ணி நல்லா கொதித்து வந்துடும். இந்த மாதிரி கொதித்து வந்ததுக்கப்புறம் நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிற அந்த பிரெட் க்ரம்ஸை வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம். சீக்கிரமாக ரெடி ஆயிரும், அதனால் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுட்டே இருக்கணும். அப்போ தான் கட்டி எதுவும் பிடிக்காமல் நமக்கு நல்லா வந்துடும். இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் நாம் நெய் தேவையான அளவு ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு நிறைய நெய் வேணும்னா நிறைய ஆட் பண்ணிக்கோங்க. நான் இப்போது கம்மியாக தான் நெய் ஆட் பண்ணியிருக்கிறேன். நெய் கொஞ்சம் கம்மியாக ஆட் பண்ணோன்னா திகட்டாமல் சாப்பிட்லாம். நெய் ஆட் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ நாம் ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிற அந்த முந்திரி பருப்பை இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ நாம் ஃப்ளேமை எப்போவுமே கம்மியாக தான் வச்சுக்கணும். கூட்டி வச்சிடவே கூடாது. கூட்டி வச்சோம் அப்படின்னா தீஞ்சு போயிடும். பிரெட் அல்வா ரெடி ஆயிடுச்சு. பார்க்கவே ரொம்ப சூப்பராக இருக்குல்ல? கண்டிப்பாக வீட்டில் செஞ்சு பாருங்கள். சட்டுன்னு 3 நிமிஷத்தில் செஞ்சிடலாம். இந்த ரெசிபி உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தால் மறக்காமல் வீட்டில் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருக்குது அப்படின்றத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படின்னா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.